துணிவு படம் வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் வாங்கிட்டாங்க. ஸோ பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அளவு எதிர்பார்க்குறீங்க? இந்த படம் பார்த்து தலைப்படனாவே எப்பவும் எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யும். நல்லா வரும்னு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக. அதுவும் வாரிசும் அப்போ தான் வருது, அதனால எப்படியும் போட்டி கடுமையான போட்டி இருக்க தான் செய்யும் ப்ரோ கண்டிப்பாக. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தால் என்னடா அர்த்தம், எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்கிறது, வலிமை எனக்கு பிடிச்சிருந்துச்சி. பர்சனலாக நிறைய பேர் பிடிக்கல, எனக்கு ஒரு சில இடத்துல தான் பிடிக்கல, தவிர்த்து ஓரளவு படம் எனக்கு வலிமை பிடிச்சதாக இருந்துச்சு. அதனால் வந்து ஹெச்வினா தானாமல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அவர் என்ன சொல்கிறது, அவரோட ஃப்ளேவர் கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்கும்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க, எல்லாருமே பேசியிருக்காங்க. அதனால் வந்து துணிவு படம் பொங்கல் பிளாஸ்ட் தான். ஆக்சுவலி நான் விஜய் ஃபேன், வாரிஸ்க்கும் வெயிட்டிங் தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் தளபதி ரொம்ப பிடிக்கும், அதுக்குன்னு தலை ஹேட்டர்லாம் கிடையாது, எனக்கு தலையும் பிடிக்கும். இந்த மாதிரி நிகழ்ச்சி நிறைய நடந்திருக்குது, ஆனால் இதுதான் பிரச்சனை. ரொம்ப எதிர்பார்க்குறோம், ஏன்னா வந்து வலிமைக்கே வந்து நாங்கள் எப்படி அப்டேட் அப்டேட்னு கேட்டு நாயா போய் அழிஞ்சிருப்போம். அது அவளை எதிர்பார்த்து அப்படிலாம் வந்து மொக்கப் பண்ணிட்டாங்க. அது மாதிரி ஏமாற்ற குத்த எச்சினோ அது மாதிரிலாம் கொடுக்காதீங்க. இப்பவே கண்ணக்கட்டுது. அஜித் படம்னாலே ரொம்ப ஹிட்டு தான், அஜித் ஃபேவரட் தான் ரொம்ப. அவர் படம் எப்பவுமே சூப்பராக இருக்கும், அதனால துணிவு படமும் நல்லா வரணும், நல்லா வரும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். எப்பயும் போல வசூல் அல்லும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தலையை பொறுத்த வரைக்கும் கண்ணை மூடின்னு பார்க்கலாம் படத்தில், அவ்வளோ நல்லா இருக்கும். ஒப்பன் மவனே எல்லாம் வழியை விடு, தலைவன் ஆண்டவே. துணிவு சொல்ல பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படியும் பார்த்தீங்கன்னா வலிமை மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி பைக்லாம் எப்படி வாங்குறது, அதே மாதிரி படம் அதே மாதிரி தான் இருக்கும் இந்த படமும். வாரிசு சொல்லவே தேவையில்லை, என் தலைய படம் எப்பவுமே ஃபஸ்ட்டு தான். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. நான் ரெட் ஜெயின் மூவிஸ் வாங்கியிருக்காங்க தமிழ்நாடு தியேட்டரில் இருக்குது. இல்லை ரெட் ஜெயின் வந்து எல்லா எனக்கு தெரிஞ்சு எல்லா படமும் ரெட் ஜெயின் தான் வாங்குறாங்க. வர்ற படம் எல்லாம் ரெட் ஜெயின் வாங்குறாங்க. ரெட் ஜெயின் வர ஹிட்டாகவும் வருது, பாப்பும் ஆகுது. தலை படம் ரெட் ஜெயின், அதனால வந்து கண்டிப்பாக ஹிட் ஆகும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. கோப்ரா வந்து போல, ஓரளவுக்கு போலன்னு சொல்லலாம். அவங்க எதிர்பார்த்த கலெக்ஷன் போல, எனக்கு கோப்ராவும் பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனால் யாரும் எதிர்பார்த்த அளவுக்கு கோப்ரா மட்டும்தான் போல. இப்போ ஆனால் சின்ன சின்ன படமும் வாங்கிட்டு இருக்காங்க. முதல்ல வந்து பெரிய பெரிய படம் மட்டும்தான் வாங்கிட்டு இருந்தாங்க, பெரிய ஹீரோஸ் படம். இப்போ பார்த்தீங்கன்னா லவ் டுடே வாங்கியிருக்காங்க, காஃபி வித் காதல் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்கிறது, நல்ல கண்டென்ட் கொடுக்கணும்னு உதய் ப்ரோ எதிர்பார்க்குறாரு போல். ஸோ அதனால தான் அவர் வாங்கி கொடுத்துட்டுருந்தான் நான் நினைக்கிறேன். அவங்க வந்து இப்ப வாங்கியிருக்காங்கன்னா வந்து கதை தெரியாம வாங்கியிருக்க மாட்டாங்கல்ல. அவங்க கதை வந்து நல்ல கதையா இருக்குது, நல்ல ஹிட்டாக போகுது கதைனா. அதனால அவங்க டைரக்டர் நம்ம நம்பிக்கைனா அவங்க மாதிரி நம்பிக்கை வச்சு கூட நம்ம படம் பார்க்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா இருக்கும் துணிவு படம், ஏன்னா அஜித் சார் நடிச்ச படம் எதுவுமே இது வரையும் ஃபெயிலியர் ஆனதோ இல்லை, செம ஹிட்டா தான் போயிட்டு இருக்குது, அதனால நல்லா இருக்கும் தான் நினைக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு ரெட் ஜெயின் தான் நினைக்கிறேன், எப்பவும் அவங்க தான் அதிகமா போறது. பட் இருந்தாலும் ரெண்டும் கண்டிப்பா டஃப் கொடுக்கும் கண்டிப்பா, ஏன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது இல்ல. எப்பவும் 2016 நினைக்கிறேன் ரெண்டு படம் ஒன்னா வந்தது, இந்த தடவை ஒன்னா வருது. வழக்கம் போல நான் ஸ்கிரீன் கிளிக்க போறாங்க, அது மட்டும் தெரிஞ்சிருச்சு. ரெட் ஜெயின் வந்து இது வரைக்கும் வாங்கின ஒரு படம் வாங்கியிருக்காங்கன்னா இன்னொரு படம் வாங்க மாட்டாங்க. சர்தார் வாங்கினப்ப பிரின்ஸ் வாங்கலாம் அவங்க, எனக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதுதான் எதிர்பார்த்துட்டு இருந்தது. ஆனால் காஃபி வித் காதல் வந்து 4th தான் ரிலீஸ் ஆகுது, ஆனால் அதே நாள் அவங்க வந்து லவ் டுடே வாங்கியிருக்காங்க இப்போ 4th. ஸோ எனக்கு தெரிஞ்சு வாரிஸும் ரெட் ஜெயின் வாங்குறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரெண்டுமே ஒரே பெரிய ஸ்க்ரீனில் பாதி பாதி ஷோஸ் ஓட்டுவாங்க தான் எனக்கு தெரியும். 100% நான் அதில் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. வேணால் வேறு வாய்ப்பே கிடையாது, வாங்கினா வாரிஸ் கண்டிப்பாக வாங்குவாங்க. ஏன்னா வந்து அவர் வந்து நல்ல படங்கள் கொடுக்கணும், இன்னொன்று பெரிய ஆளுங்க படமும் வாங்கணும் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்காரு. அதனால் கண்டிப்பாக அதை நடக்கும். அதே நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்ப்பா பின்றாம்ப்பா.